அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு நிஜா ஹார்டோரி கார்ட்டூன் கதைகளை பார்த்து உங்கள் கஷ்டங்களை மறந்து நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க இந்த தொடரை அனைவரும் பார்த்து கண்டு மகிழுங்கள். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்போதுதான் நம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க கார்ட்டூன் கதையை பார்ப்போம். நாங்க எல்லாரும் கிராமத்துக்கு போக போறோம், நீங்களும் வரீங்களா? டிங் டிங். ஆ லெட்டர். என்னது என்னது, ரொம்ப நாள் கழிச்சு லெட்டர் வந்திருக்கு. அம்மா கிட்ட கொடுக்கலாம். அம்மா, நம்ம வீட்டுக்கு லெட்டர் வந்திருக்கு. ஓ, பாட்டி லெட்டர் அனுப்பிருக்காங்க. என்னாச்சுமா லெட்டர் அது இதுன்னு சொல்றீங்க? நான் வந்துட்டேன். பாட்டி லெட்டர் எழுதிருக்காங்க, அவங்க கிராமத்துக்கு வர முடியுமான்னு கேக்குறாங்க. என்னது கிராமத்துக்கா? அங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நாம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா மீன் பிடிக்கலாம், விளையாடலாம். அப்ப நாமளே அங்க போய் என்ஜாய் பண்ணலாம். நம்ம எல்லாரும் போனா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. நான் உடனே பாட்டிக்கு லெட்டர் போட்டு நம்ம வரப்போற விஷயத்த சொல்லிடுறேன், சரியா? கண்டிப்பா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வரல, நான் இங்கே இருந்து இந்த வீட்டை பாத்துக்க போறேன். அந்த கிராமம் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கும். அங்க நெல்லு விளையிற இடம் எல்லாம் இருக்கு தெரியுமா? நெல்லுல இருந்துதான் அரிசி வருது, அதெல்லாம் நீங்க பாக்கலாம். உங்களோட கிராமத்துக்கு வர நான் தயாரா இருக்கேன்ப்பா. அண்ணா ஹட்டோரி, ஹட்டோரி நாம அங்க போகலாம். சரி கெனச்சி, நீ போய் யுமிக்கோவையும் கெமமாக்கியும் கூட்டிட்டு வரியா? கண்டிப்பா, யுமிக்கோ என் கூட வரதா இருந்தா அங்க இருக்கிற நிலத்துல கூட நான் வேலை செய்வேன். வேற வழி இல்ல, எண்ணெயும் தூக்கி போட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. அப்பா, இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிட்டில நாம செய்ய முடியாத பல வேலைகளை இந்த கிராமத்துல அழகா செய்யலாம். டிங் டிங். சின்சோ போலமா? சரிடா. ஹட்டோரி நில்லு. இந்த மாதிரி வாய்ப்பு அடிக்கடி கிடைக்காது, அதனால ஏதாவது விளையாடலாம். ரெண்டு பேருக்கு நடுவுல சின்ன போட்டி வச்சுக்கலாமா? என்ன சொல்ற யுமிக்கோ? இது நல்லா இருக்கு. அதிகமான செடிகளை நட போறேன். முன்னாடி விளைச்சல் நேரமே வந்துடும் போல இருக்கே. என்னாச்சுப்பா? என்னாச்சு கெனிச்சி? என்ன அம்மா, இந்த வேலையை கூட சரியா செய்ய தெரியாது உனக்கு? அது அது வந்து சரியாதான் பண்ணம்மா. இங்க வந்து இப்படி விளையாடக்கூடாது கெனிச்சி. வேலையை ஒழுங்கா செய். இப்படி எல்லாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏ கியோ, இப்போ அடுத்த டெக்னிக். அடுத்தது என்ன பே? சொல்றேன் இரு கியோ. இவன் கதை முடிஞ்சது, அவ்வளவுதான். கெனிச்சி, பின்னாடி பாம்பு இருக்கு பாரு. பாம்பா? அச்சோ, யாராவது காப்பாத்துங்க பாம்பு. என்ன காப்பாத்துங்க? கெனிச்சி பயப்படாத, அது பாம்பு கிடையாது. அடியெல்லாம் ஒண்ணும் பலமா படலல.
நீ ரொம்ப பயந்துட்ட இல்ல கேணிச்சி. டிங் டிங், இதெல்லாம் பண்ணது அந்த கெம்புமாக்கிதானா? இந்த பறவைகளை வச்சு என் வேலையை நான் சாதிக்கிறேன். நான் சொன்ன வேலையை நீங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருவீங்கல்ல. சீக்கிரத்துல வேலையை முடிக்க போற பாரு. சீக்கிரம் சொன்னா சிட்டுக்குருவி வருது. ஓடுங்க, நிக்காதீங்க. என்ன பண்றீங்க? எடுக்காத சொல்றத கேள. எடுக்காதீங்க, விட்டுருங்க. சிட்டுக்குருவிங்களா சிட்டுக்குருவிங்களா, உங்களுக்கு லட்டு வாங்கி தர தயவு செஞ்சு எடுக்காதீங்க. வேண்டாம். அவசரப்படாத, ஹட்டோரி மட்டும் வந்தா போதும், வேற யாரும் வேண்டாம். ஹட்டோரி மட்டுமா? நிறைய சாப்பிடாத, அப்புறம் குண்டாடுவாரு. இப்பவே சொல்லிட்டேன். சாப்பாடு விஷயத்துல சிஷுமாரு திருத்தவே முடியாது. டிங் டிங், கெனிச்சியுடைய மிகப்பெரிய சொதப்பல். டிங் டிங், இன்னைக்கு நீ எங்க வீட்டுக்கு வரியா? ஆனா அங்க எதுக்கு? இன்னைக்கு கொடுத்திருக்கிற வீட்டு பாடத்தை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம். வீட்டு பாடம் செய்யவா? சரி, நம்ம போலாம். சரி யுமிகோ, நாம இப்ப கிளம்பலாமா? ஆ சரி, ஓகே கெனிச்சி, நான் உன அப்புறமா பாக்குறேன். யுமிகோ நில்லு, பாத்து போ கெனிச்சி. ஓ, அந்த கேமுமாகி கிட்ட அப்படி என்னதான் இருக்கு? யுமிகோ ஏன் அவன் கிட்டயே பேசுறானதா தெரியல. ஹட்டோரி கெனிச்சி, நீயும் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது, புரியுதா? ஏ எடுக்கணும் குறைச்சல், நீ உன் மனசுல இருக்கிறத சொல்றது இல்ல. ஹட்டோரி, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்? யுமிகோவ நீ உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கிறல, அத அவகிட்டயே போய் சொல்லு. அதுக்கு ஏன் தயங்குற? என்ன, அவகிட்ட நான் வெளிப்படையா சொல்லணுமா? அதெல்லாம் முடியாது, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. வெக்கத்துலயே மண்டைய வீங்க வைக்கிற. ஹட்டோரி, எனக்கு பதிலா யுமிகோ கிட்ட நீ அந்த விஷயத்த சொல்லு. என்னது, நான் போய் சொல்லணுமா? இது நீ சம்பந்தப்பட்ட விஷயம், நீ தான் போய் சொல்லணும், புரியுதா? ஆனா இப்படிப்பட்ட விஷயத்த பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்குப்பா. அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல, நாம இங்க பிராக்டிஸ் பண்ணிடலாம். டிங் டிங், என்னது? நான் தான் யுமிகோ நினைச்சுக்கோ, உன் மனசுல இருக்கிறத என் கிட்ட சொல்லிடு. அந்த பெரிய அழகான தோட்டத்துல நீயும் யுமிகோவும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்திருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோ. அது அது வந்து யுமிகோ, விஷயம் என்னன்னா? என்ன விஷயம்னு சொல்லு கெனிச்சி. பயன்படுத்தினானே யுமிகோவ மாற போறேன். இப்ப சந்தோஷமா உனக்கு? சரி சரி, ஆனா முன்ன இருந்ததை விட பரவாயில்ல. சரி, இப்ப நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? அது வந்து யுமிகோ. என்ன விஷயம் கெனிச்சி? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்னு சொல்லு. நான் சொல்றது கேட்டு நீ சிரிக்க கூடாது. சரி, அது நான் இப்ப சொல்றேன் யுமிகோ. நீ எனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டா இருக்கணும். கண்டிப்பா, நான் உனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட் கெனிச்சி. அப்படியா யுமிகோ? ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இங்க ஒண்ணு காமெடி சீன் நடக்கல, இது நம்ம ஃப்ரெண்டோட வாழ்க்கை பிரச்சனை. சிரிக்கிறது நிறுத்த போறீங்களா இல்லையா ரெண்டு பேரும்? கெனிச்சி, நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? யுமிகோ, நீ என்ன சொல்ற?
நான் சொல்றது கேட்டு சிரிக்க மாட்டேல்ல? சொல்லு யுமிகோ. என்ன கிணிச்சி நீ இப்ப போய் சீரியஸா இருக்க? உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. இப்படி எல்லாம் சிரிக்க கூடாது. அப்புறம் நான் பிராக்டிஸ் பண்ணி வச்சதெல்லாம் மறந்து போயிடும். என்னது பிராக்டிஸ் பண்ணியா? இல்ல இல்ல அதெல்லாம் உடல. சரி இப்ப நீங்க என்கிட்ட என்ன சொல்லணும் நினைக்கிறேன் இருக்கிறதுனால அவனால எதையும் பேச முடியல. நான் ரொம்ப நாளாவே உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் நினைக்கிறேன், ஆனா அது எனக்கு சொல்ல வரல. எனக்கு கேக்குதே எடுத்துட்டோ. ரொம்ப ரொம்ப நன்றி கெனிச்சி. அப்பாடா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நான் உன்கிட்ட கோவமா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிரு கெனிச்சி. பரவாயில்ல விடு யுமிகோ. சரி நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகும்போது வழியில ஏதாச்சும் சாப்பிடலாம். இப்ப என்ன பதில் சொல்றான்னு பாக்கலாம். பரவாயில்ல யுமிகோ, நீ சொன்ன மாதிரி போகும்போது ஏதாவது சாப்பிடலாம். டோனட் சாப்பிடலாமா? என்ன சொல்ற? கடையில இருக்க டோனட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால பொண்ணையும் நாங்க கூட்டிட்டு போறேன். இன்னைக்காவது இந்த கிணச்சி செலவானு நினைச்சானா? எல்லாம் அவனுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். கடைசியில இப்படி சொதப்பிட்டானே. டிங் டிங் சிஷிமாரு தொலைஞ்சு போயிட்டான். டிங் டிங் வாங்கலாம், அப்புறமா அம்மாக்கு தேவையானதையும் வாங்கிடலாம், அப்புறம் காய்கறியும் வாங்கிடலாம். சரியா? அப்புறம் எனக்கு எனக்கு சாப்பிட வாங்கி தரேன்னு சொன்னி, அதை மறந்துடாத. அதெல்லாம் மறக்க மாட்டேன். அட என்னது? ஒரு மால்டீஸ் டாகி, அதுக்கு 6 வயசு ஆகுது. அந்த டாகிய காணுமா? ஆமா கரெக்டா சொன்னீங்க, அது என்னோட டாகி தான். பேரு ரிலீச்சான். கொஞ்ச நாளா அதை காணும். நான் அதை செல்லமா வளர்த்துக்கிட்டு இருக்கேன், எங்க போச்சுன்னே தெரியல. நீங்க கண்டுபிடிச்சா எனக்கு கொடுங்க, நான் என்ன வேணாலும் தரேன். அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு கேட்டியா? இங்க ஏதோ சாப்பிடற வாசம் வருது. இந்த சிஷி மரம் திறந்தவே மாட்டான். இந்த சிஷி மரம் எங்க போயிட்டான்? இதோ இந்த வாசனை இங்க இருந்துதான் வருதா? எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு தேவையானது கண்டுபிடிச்சேன். அவங்க எதுக்காக அவனை கூட்டிட்டு போகணும்? தெருவுல இருக்கிற டாகி நினைச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்க.
அம்மாமா சிஷிமாரு காலர் போடுறது இல்ல, அதனால கூட்டிட்டு போயிருப்பாங்க. கெனச்சி அந்த ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு, அங்க போய் நம்ம சிஷிமாரவ கூட்டிட்டு போயிட்டாங்களான்னு கேட்டுட்டு வா, சீக்கிரம் போ. சரி, நானும் உங்க கூட வரேன் கெனச்சி. நானும் உங்க கூட வரேன். இன்னைக்கு நாங்க எந்த டாக்கியையும் பிடிக்கலப்பா. கொஞ்சம் நல்லா பாருங்க சார். நல்லா பார்த்து சொல்லுங்க சார், சிஷிமரவ நீங்க தான் கூட்டிட்டு போனீங்க. இல்ல தம்பி, இன்னைக்கு யாரும் எந்த டாக்கியையும் பிடிக்கல. டிங் டிங். சிஷிமரவ எங்க போய் இருக்கானு தெரியல. பாவம், உனக்கு இப்ப ரொம்ப பசிக்கும், பசியில துடிச்சிட்டு இருப்பான்ல. இப்பொழுது சமீப காலமாக வீடுகளில் வளர்க்கப்படும் டாகிகள் காணப்படுகின்றன. அதை பற்றி ஒரு அறிவிப்பு. இந்த டாகிகள் பொமரேன், புல்டாக் மற்றும் அல்சேஷன் வகை நாய்களை சார்ந்தவைகளாக இருக்கின்றன. இந்த திருட்டை கண்டுபிடிக்க போலீஸ் படை விசாரணையை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை ஏதோ தனியார் குரூப் செய்திருப்பதாக போலீஸ் சந்தேகப்படுகிறார்கள். நம்ம சிஷிமாரவை அவங்கதான் கடத்திருப்பாங்கன்னு தோணுது. அவங்க எதுக்கு சிஷிமாரவை கடத்த போறாங்க? அவனை பார்க்க விலை உயர்ந்த டாகி மாதிரி இருக்கான், ஆனா உண்மை இல்லையே. நம்ம சிஷிமார் மாதிரி இன்னொரு டாகி இருக்க முடியாது, அதனால நம்ம சிஷிமாரவ கிரேட் தான். நம்ம சிஷிமாரவ கடத்தினதுதான் அவங்க வாழ்க்கையில அவங்க பண்ண பெரிய தப்பு. அண்ணா, எந்த கவலையும் இல்லாம சாப்பிடுறீங்க, உங்களுக்கு சிஷிமாரவ வேண்டாமா? சிஷிமாரு ஒரு நிஞ்சா டாகிங்கறத மறந்துடாத, அவன் கண்டிப்பா திரும்பி வந்துடுவான். அப்ப அவன் வர வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டியா? அப்படின்னு நான் சொல்லலையே. எனக்கு பசிக்குது, இன்னும் கொஞ்சம் சாப்பாடுமா? அம்மா, ஆமா, நான் எங்க இருக்கேன்? ட்ரக்ல இருக்க. நம்ம எல்லாரையும் கடத்தி கோடனுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கப்பா. அவங்களும் டாகிஸா? சீக்கிரத்திலேயே அவங்க நம்மள இங்க இருந்து ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு நிமிஷம், நீ வந்து அந்த போஸ்டர்ல ஓட்டுன டாகி நீ தானே? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு நல்லா தெரியும். அந்த பிங்க் கலர் ரிப்பன் இதுக்கு முன்னாடி நான் பாத்துருக்கேன். ஓகே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்க எல்லாரையும் நான் கண்டிப்பா காப்பாத்துறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? தேவையில்லாம கொலைக்காரீங்க. இந்த குண்டாக்கிய யார பிடிச்சதே? நாம வந்து விலை உயர்ந்த டாக்கிய மட்டும் தான் பிடிக்கணும். சரி, அதான் பிடிச்சிட்டோம்ல, இவனையும் சேர்த்து வித்தரலாம். ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைச்சா போதும். என்ன தைரியம் உங்களுக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கிண்டல் பண்ணிட்டு போவாங்க? ஓகே ஓகே, இப்ப நான் நின்டா டெக்னிக்கை பயன்படுத்தி காப்பாத்துறேன். பாருங்க எப்படி காப்பாத்துறேன். இப்போ இந்த டயர் மூலமா நான் தப்பிக்க போறேன். நானும் வாங்க இருக்கேன், என்கிட்ட கேட்டா. டிங் டிங், சிஷிமாரு வந்துகிட்டே இருக்கான் அந்த பக்கம். சிஷிமாரு, அவங்க நிறைய டாகிஸ் கடத்தி வச்சிருக்காங்க, எங்கயோ கொண்டு போய் விற்க போறாங்களாம். அப்படியா? சிஷிமாரு அந்த இடம் எங்க இருக்குன்னு காட்டுறியா? வாங்க சீக்கிரமா, நாமளும் அவங்க பின்னாடியே போலாம். டிங் 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 டிங். எல்லாரும் சீக்கிரம் வெளியில வாங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாம இங்க இருந்து சீக்கிரமா எப்படியாவது கிளம்பணும். ஆமா ஆமா, போலீஸ்காரங்க வந்துட்டாங்கன்னா பிரச்சனை தான், வா கிளம்பலாம். எப்படியோ திருடங்கள் எல்லாம் புடிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சிஷிமாருன்னு தான் போட்டிருக்கு. சிஷிமாரு எங்க போயிருப்பா? எங்கயாவது ஓரமா உட்காந்து சாப்பிட்டு இருப்பா. சிஷிமாரு ஏன் இப்படி பயமுறுத்துற? இதுல ரொம்ப அதிகமா இருக்க, இதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது போல இருக்க. கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாக் வச்சுக்கிட்டு வருஷம் ஃபுல்லா சாப்பிடு. இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் எப்பவாவது ஒரு தடவை தான் நடக்கும். டிங் டிங். சுபாமி வந்ததுனால நடந்த ரகளைய பாருங்க. டிங் டிங். எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பசங்களா? சாப்பாடு என்ன ஹாஃப் அன் அவர்ல ரெடி ஆயிடும், வெளியே வெயிட் பண்ணுங்க போங்க. எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. எனக்கு ரொம்ப பசிக்குது.
உண்மையா சொல்லு, நான் எனக்கு இப்பவே சாப்பிடணும். எனக்கு சிறுகுடல பெருகுடல் தின்னது. எனக்கு இப்ப அப்படியே சுட சுட சாப்பாடும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் சாப்பிடணும் போல இருக்கே. என்னது, எங்கேந்து பறந்து வந்தது? இதே பறந்து வந்துச்சு. டிங் 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 டிங். என்ன சின்ன, இங்க ஏதோ தப்பு நடக்குது, எனக்கு சந்தேகமா இருக்கு. உனக்கு மட்டும் எப்படிப்பா இதெல்லாம் தெரியுது? நான் தான் சொல்றேன்ல, இங்க ஏதோ தப்பு நடக்கும்னு எனக்கு தோணுது. உடனே நான் அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். டிங் 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 டே. ஆ, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா தான் வந்தேன். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. வந்துட்டியா? வந்துட்டியா சுபாமி? எப்படி இருக்க? இத்தனை நீ எங்க இருந்து சுபாமி? நல்லதா இருக்க. நான் மறுபடியும் நிஞ்சா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். நிறைய டெக்னிக்ஸ் இப்ப கத்து வச்சிருக்கேன். ரொம்ப கடினமான ட்ரைனிங் எல்லாம் நிறைய பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு எது பயமா இருக்கு, இவ்வளவு பத்த சந்தேகமாவே இருக்கே. நான் கத்துக்கிட்டது எல்லாம் நிஞ்சா ஓட நட்பு டெக்னிக். இத நான் என் பக்கத்துல கூட வர விட மாட்டேன். நில்லு சுபாமி, கைய விடு. நான் இப்ப யார்கிட்டயும் பேசுற மூட்ல இல்ல. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சுபாமா. நீ வருத்தப்பட்ட அப்படி எனக்கு கஷ்டமா இருக்கும். என்ன, சரி வா, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா வெளியே போலாம். ஒருத்தர் கத்துக்கிறாங்கன்னா அவங்களால யார வேணும்னாலும் தன்னுடைய நண்பரா மாத்த முடியும். ஆனா இவ எதுக்காக இத கத்துக்கிறான்னு புரியலையே. எப்படியாவது முதல்ல நான் அதை கண்டுபிடிக்கணும். டிங் 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 டிங். ஷின்சோ எங்க இருக்க? ஷின்சோ என்னது? இந்த பிரிவு என்னால தாங்க முடியல. நான் உடனே அவளை பார்க்க போனும். சுபாமி, நீ எங்க இருக்க? சுபாமி, திடீர்னு கிணச்சுக்கு என்னாச்சு புரியலையே. நான் வந்துட்டேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன, நீ தனியா வந்திருக்க? கிணச்சி எங்க போயிட்டான்? எவ்வளவு நேரம் என் கூட தான் தோட்டத்துல இருந்தான், திடீர்னு எங்க போயிட்டான்? இந்த கிணச்சி ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றான்னு தெரியல. திருந்தவே மாட்டான் போல இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, அவன் எங்க இருக்கான் நான் மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சறேன். சரி சிசுமாரு, நீ உடனே உன் வேலையை ஆரம்பிச்சிரு பாக்கலாம். இதோ உடனே முடிச்சிடுறேன் பாரு. இவன் வேற போறானா? இவனை தேட யார அனுப்பணும்னு தெரியல. எனக்கு உன ரொம்ப பிடிக்க சுபாமி. நானும் உன் கூடவே வந்துடுறேன். இதோ தினமும் இதே வேலையா போயிடுச்சு. நான் நினைச்சது நடக்குமா? நடக்காதா? நடக்குமா? நடக்காதா? நடக்குமா? ஆட்டோரி எனக்கு ஃப்ரெண்ட் ஆக மாட்டானா? நீ எங்க இருக்க? இதோ நான் வந்துட்டேன், எனக்கு உன்னோட நட்பு தேவை. இவனுக்கு என்னாச்சு திடீர்னு? ஓ மை டியர் சுபாமி, உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கட்டுமா? வெளியில ஏதாவது வரியா போவோமா? என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? ஆட்டோரி நீ வந்துட்டியா? சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்த.
கவலையே படாதீங்க, மீன் தண்ணியை விட்டு வெளியில வராததுனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் தயவு செஞ்சு ஒன்னு டெக்னிக்கை மட்டும் பயன்படுத்திடாத. இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டேன். நட்பு தானா கிடைக்கணும், இப்படி நிஞ்சா டெக்னிக்கால கிடைக்க கூடாது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, நான் இதுவரைக்கும் எடுத்துக்கிட்ட ட்ரைனிங் எதுவும் எனக்கு பத்தல. சரி ஹட்டாரி, நான் மறுபடியும் போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வரேன். பை பை. என்ன நண்பர்களே, சுபாமேவ பாத்தீங்கல்ல, நட்புங்கறது ஃபோர்ஸ் பண்ண கூடாது, தானா வரணும், புரியுதா? டிங் டிங். அம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக கூடாது, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? டிங் டிங். கேனச்சே, நீ மறக்காம வீட்டுக்கு போன உடனே இந்த லெட்டர் உங்க அம்மா கிட்ட கொடுக்கணும். ஆனா சார், இந்த லெட்டர் என்னது? அம்மா கிட்ட கூட படிச்சதும் தெரியும். சரி சார். நான் வந்துட்டேம்மா. ஹாய் கேனச்சி, வந்துட்டியாப்பா. கேனச்சி. அம்மா. ஏன்பா அங்கே நிக்கிற? உன் முகம் ஏன் வாடிப்பா இருக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனை இல்ல, ஒண்ணு இல்ல, எனக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கு. என்ன ஹோம்வொர்க் பத்தி எல்லாம் கவலைப்படுற? அம்மா, நான் போய் ஹோம்வொர்க் முடிக்கிறேன். ஹலோ ஆண்டி. ஹாய். இந்த நேரத்துல வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம் கேம்மாக்கி சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, சார் ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புனாரு, அத கெனிச்சு மறந்துட போறான்னு என் கிட்ட சொல்ல சொன்னாரு, அவ்வளவுதான். சொல்லட்டுமா ஆண்டி? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லி கெனிச்சு கிட்ட கொடுத்து அனுப்புனாரு. அடடா, இவனுக்கு வர வேலையே இல்லையா? நேரம் பார்த்து வந்துட்டான். இத பார்த்தா நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வந்தாகணும் போல இருக்கு கெனச்சி. அம்மா, அந்த லெட்டர்ல என்ன இருக்கு? அத உன்கிட்ட சொல்ல மாட்டேன். இந்த லெட்டர்ல இருக்கிறத நான் ரகசியமா வச்சுக்க போறேன், புரியுதா? அதோட முடிஞ்சது கதை. டிங் டிங், இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கே. எனக்கு பயமா இருக்கு. ஹட்டோரி, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. அம்மா நாளைக்கு ஸ்கூலுக்கு வரக்கூடாது. கெனச்சி, நீ சொல்றபடி நான் கேட்டேன்னா அப்புறம் நம்ம வீட்டுல பெரிய பிரச்சனை வெடிக்கும், தெரியும்ல? டிங் டிங். ஹட்டோரி, உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன்ப்பா. எனக்கு இந்த வேலை செய்யறது கொஞ்சம் கூட பிடிக்கல, ஆனா உனக்காக நான் செய்யறேன் கெனச்சி. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு சீக்கிரமா வர முயற்சி பண்றேன். வீட்டு வேலை என்னமா, மத்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாய், பத்திரமா போயிட்டு வாப்பா. எல்லா வேலையும் நான் சீக்கிரமா முடிச்சுதான் கெனச்சியோட ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியும். அதை இங்க தானே எங்கயோ வச்சிருந்தேன், எங்க போச்சு? டிங் 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 டிங். இந்த படத்தை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இல்லையா? வாங்கம்மா, உள்ள வாங்க. உங்களுக்கு இன்னைக்கு அவசரமா எந்த வேலையும் இல்ல இல்லம்மா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப நல்லதா போச்சு. கொஞ்ச நேரம் வீட்டை பாத்துக்கிறீங்களா? வெளிய போயிட்டு வந்துடுறேன். என்னது அது? என்னன்னா, எனக்கு ஸ்கூல்ல வர சொல்லிருக்காங்க, நான் உடனே போகணும்மா. நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாம ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசலாம். ஆனா நீ எதுக்காக ஸ்கூலுக்கு போகணும் இப்போ? ஹட்டோரி, நீயா? ஆமாமா, நானே தான். தெரியாம தப்பு பண்ணிட்டு மன்னிச்சிருங்கம்மா. டிங் டிங், அடுத்ததா நான் செய்ய போறது இதுதான். என்னதுனா இது? இதை வச்சு அம்மா மயங்கி விழற மாதிரி நான் பண்ண போறேன். அதுக்கப்புறம் அவங்க வெளியிலே போக மாட்டாங்க. ஆமா ஆமா, அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போக முடியாது. இது எப்படி செய்வீங்க? ரெண்டு பேரும் நல்லா பாருங்க, இதை இப்படிதான் நான் பயன்படுத்த போறேன். டிங் 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 டிங். இந்த ட்ரிக் சுத்தமா நல்லால. அவங்கள மயங்க வைக்கலாம்னு பார்த்தா நான் மயங்கி விழுந்துட்டேனே. பசங்களா, நான் கெனிச்சு ஸ்கூலுக்கு போறேன், நான் வர வரைக்கும் வீட்டை பாத்துக்கோங்க. டிங் டிங். அம்மா அதுக்குள்ள கிளம்பிட்டாங்களா? டிங் டிங். அம்மா என்ன மன்னிச்சிருங்க, இதுதான் என்கிட்ட இருக்கிற கடைசி வழி. நான் இதை பயன்படுத்தி தான் ஆகணும், வேற வழியே இல்ல. இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போக கூடாது, அதுக்கு பதிலா வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பாக்கலாம். வீட்டுல துணி துவைக்கலாம், சுத்தம் பண்ணலாம், எல்லா வேலையும் பண்ணலாம். ஒரு நெஞ்சாவா இருந்துகிட்டு என்னால எதுவும் சாதிக்க முடியலன்னு வருத்தப்பட்டேன், ஆனா நினைச்சதை இப்ப நிறைவேத்திட்டேன். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உடம்பு கொஞ்சம் சரியில்லை சார். என்னது
இவங்க அம்மா ஸ்கூலுக்கு வராம இருக்கிற மாதிரி அட்டோரி கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பான். இவனை சார் எனக்கு ரெஸ்ட் ரூமுக்கு போகணும். என்ன மன்னிச்சிருங்க சார். பசங்களா, இன்னைக்கு கெனிச்சியோட அம்மாவை எதுக்காக ஸ்கூலுக்கு கூப்பிட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். இது வரைக்கும் கெனிச்சி எந்த பரீட்சையிலையும் சரியா மார்க் வாங்கினதே இல்லை. ஆனா போன தடவை எழுதின பரீட்சையில அவன் நல்ல மார்க் வாங்கிட்டான். இதுக்கு அவனை பாராட்டணும். அதே சமயத்துல அவங்க அம்மாவும் பார்த்து பெருமைப்படட்டுமேன்னு கூப்பிட்டேன். என்ன சொல்றீங்க? இந்த பரீட்சையில கெனிச்சி 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவன் வாங்கினதே இல்ல மேடம். என்ன இது இப்படி சொதப்பிருச்சு? அடுத்த தடவை மாட்டுவே இரு. கிட்ட வராதீங்க, மேல விழாதீங்க, போயிடுங்க. எனக்கு வேணாம், எனக்கு பயம். வேணாம் வேணாம் வேணாம்னு விட்டுருங்க. கெனிச்சி மாட்ட அடக்க போறானா? டிங் டிங். என்ன பொழுது இவருக்கு வேற வேலை வெட்டியே இல்லை. இதெல்லாம் என்ன செய்ய சொல்றாரு? மறுபடியும் சத்தம் கேட்டது. என்னது இது? என்ன மன்னிச்சிருங்க. என்ன பண்றீங்க நீங்க? யாரு? ரொம்ப கேட்டதுனால அம்பு ரொம்ப தூரம் போயிடுச்சு. கபடி கபடி கபடி. இப்ப என்ன பண்ணலாம் சிச்சு மாரு? டிங் டிங். ஹட்டோரி நீயா? வணக்கம், என் பெயர் ஹட்டோரி. இங்க இருக்கும் மக்களின் தலைவன் நான். நானும் இந்த ஊர் தான். நானும் இவங்கள ஒருத்தன் தான். ஒரு கௌபாயா எத்தனை தடவை நீங்க தோத்தாலும் மறுபடி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உண்மைதான். ஆனா எனக்கு கௌபாயா இருக்க தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, கௌபாயினா சுட தெரிஞ்சா மட்டும் பத்தாது. குதிரை சவாரி செய்ய தெரியணும், மாடுகளை எல்லாம் நல்லா பாத்துக்க தெரிஞ்சிருக்கணும். இப்படி நிறைய இருக்கு. இந்த விஷயம் புக்ல எழுதிருக்கல, நானும் படிச்சிருக்கேன். நம்மள மாதிரி ஆட்கள் பொய் சொல்லவே கூடாது. என்ன கொடுமை இது? இது கெனிச்சியல செய்ய முடியாது. இது ரொம்ப ரொம்ப மோசம். இது கட்ட முடியலையே. விடு. ஹேய் உர்ரா, என்ன பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கே. கலக்குறப்போ பாத்து இன்னும் பொறுமையா போ, ரொம்ப போகாதே.
என்ன மிஞ்ச வேற யாரும் இல்ல. இவ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கான். இப்ப நீங்க ஏதாவது சொன்னீங்களா மிஸ்டர் கெனிச்சி? இல்லையே, நான் எதுவும் சொல்லலையே. இல்ல, நீங்க சொன்னது எனக்கு நல்லா கேட்டுச்சு. நான் உங்களை விட திறமசாலியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. இல்ல, நான் தான் ஒண்ணு சொல்லலன்னு சொல்றேன்ல. அப்ப உங்களுக்கு தைரியம் இருந்தா இந்த மாட்டு மேல ஏறி உட்காருங்க பாக்கலாம். அந்த மாடு மேல ஏறி உட்காந்து எனக்கு எந்த பயமும் இல்ல, நிரூபிச்சு காட்டுறேன். எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. இத பாரு, நான் சொல்றத கேளு. நான் சொல்றபடி செஞ்சினா உனக்கு என்ன வேணும் நான் கொடுப்பேன். தயவு செஞ்சு அவனை மட்டும் கீழே தள்ளி விட்டுறாத, புரிஞ்சுதா? ஓகே ஓகே, போலாம் போலாம். என்னால இத நம்பவே முடியல. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விலங்க இருக்கு. ஏகியோ, என்ன பண்ணனும் தெரியல. போ, இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. தயவு செஞ்சு நில்லு, நான் சொல்றத கேளு. கேப்பியா மாட்டியா? நீ என்ன கேட்டாலும் சரி, அதை நான் உனக்கு கொடுக்க தயாரா இருக்கேன். சிக்கன் வேணுமா சொல்லு, இல்ல ஃபிஷ் வேணுமா சொல்லு, இல்ல சாப்பாடு வேணுமா சொல்லு, என்ன வேணும்னாலும் உனக்கு தரேன். டிங் டிங், சாப்பாட்டு பேரை சொன்ன உடனே நிறுத்துவன் தெரிஞ்சிருந்தா அங்கேயே நிறுத்திருப்பேன். எப்படியோ ரொம்ப நன்றி. எனக்கு மறுபடியும் காட்டுவாசி மாதிரி டிரஸ் பண்ணிக்கிட்டு சுத்தணும்னு ஆசையா இருக்கு. கெனிச்சி புக்க படிக்க போறானா இல்ல வாங்க போறானா ஒன்னும் புரியல. டிங் டிங், என்ன ஹட்டோரி, உங்க ஈகா டவுன்ல ஒரு லைப்ரரி கூட கிடையாதா? அதாவது ஒத்த பைசா கூட செலவு பண்ணாம ஓசில உட்கார்ந்து படிக்கிறதா லைப்ரரி? டிங் டிங், அப்ப நானும் அந்த மாதிரி படிச்சா என் பாக்கெட் மணியே செலவு பண்ண வேண்டாம் இல்லையா? நானும் வரேன். ஹே சூப்பர், வாங்க எல்லாரும் போலாம். டிங் டிங், இத பாருங்க, இங்க எல்லாம் கத்த கூடாது, அதனால உங்க வால்தனத்தை மூட்டை கட்டி வச்சிடுங்க. டிங் டிங், அது மட்டும் இல்ல, கடையில இருக்கிற அந்த அங்கிள் ரொம்ப கோவக்காரரு. போய் அவரை பார்த்தா கோவக்காரமா தெரியல. ஆமா ஆமா, போய் சொல்றேன். ஓஹோ, இந்த பையனா? இவன் போன வாட்டி வந்து ரொம்ப சத்தம் போட்டானே. பழைய பேப்பர் தூங்கிட்டாரு போல இருக்கு. இரு வர. Thank you.
அங்கிள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டார் போல இருக்கு. நல்லதா? ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, படிச்சிட்டு இருக்கல, கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சும்மா இருக்க மாட்டியா? நீதான் பண்றன்னு நல்லா தெரியுது ஷின்சோ, அமைதியா இரு. அவ்வளவு இன்ட்ரெஸ்டா சார், என்ன படிக்கிறீங்க? அதுவா, விண்வெளியில இருந்து ஒரு எரிக்கல் பூமிக்கு வந்துகிட்டு இருக்கோம். என்ன ஷின்சோ, இவ்வளவு உயரமா இருக்கா? மண்டையில முடி கூட இல்ல. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? காப்பாத்துங்க, கொஞ்சம் இடம் விட்டு மொட்டத்தலையில தபாலா வசிப்பானுங்க. இது என்னோட டான், நான் போய் பாத்துக்கிறேன். இந்த புக்கை படிக்கலாமே. அட, இந்த அங்கிள் நிஜமாவே தூங்குறாரா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறாரா? என்ன பண்ணா நமக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பாப்போம். அசைவ் ஐட்டம் எப்படி இருக்கு? ஆஹா, சூப்பர். என்ன குடும்பம் இது, டாகி எல்லாம் புக்கு படிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி என்னமா ஊறுது. நீ எங்க போனாலும் விட மாட்டேன். நீ சொன்னது உண்மைதான் கிணச்சி, இந்த அங்கிள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன பசங்க சொன்ன நம்பன ஹட்டோரி. நீங்க வேற சிச்சி மாதிரிக்கு ஒண்ணும் தெரியல, அதனால அவன் மாத்திக்கிட்டான். நான் என்னோட நிஞ்சா டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி படிக்கிறேன்னு பாருங்க, என்ன எதுவும் செய்ய முடியாது. இந்த லைப்ரரியில பெரியவங்க வந்தாலே கலட்ட பண்றாங்க, இந்த சின்ன குழந்தை வந்து என்ன பண்ண போகுது? அட, எங்க அந்த சின்ன பையன், எங்க காணாம போயிட்டான்? ஒருவேளை அவனே பயந்து ஓடிட்டான் போல, திரும்ப வரட்டும். என்னாச்சுமா, ஏன் அழுதுகிட்டு இருக்க? அவரு அந்த பொண்ணு அடிச்சிட்டாரு. அட, என்ன ஆச்சு? பூகம்பம் வந்துருச்சா? இங்க என்ன நடக்குது? கலக்கிட்ட போ, இந்த ஐடியாவை முதலே பண்ணிருக்கலாம். ஆஹா, பார்க்கவே நல்லா இருக்கேன். பேப்பர் எல்லாம் திங்காத, இது அப்படியே சாப்பிடலாமே. சிசுமாரு, நீ ரொம்ப கெட்டு போயிட்ட, எதை பார்த்தாலும் திங்க ஆரம்பிச்சிட்ட. ஏ, நான் ஃபுல் புக்கே படிச்சிட்டேன். வெரி குட் கெனிச்சி. இங்க என்ன நடக்குதுன்னு புரியலையே. ஒரு வழியா பாக்கெட் மணி எல்லாம் சேர்த்தாச்சு. ஆஹா, ஏ பிக்கி பேங்க்ல எவ்வளவு காசு! இந்த காசுக்கு ஏதாவது வாங்கிட வேண்டியதா? கெனிச்சி, அவசரப்படாத, நான் சொல்றத கேளு. நில்லு கெனிச்சி, நில்லு, நான் சொல்றத கேளு. என்னது இது, இந்த கடைக்குள்ள போறான் கெனிச்சி? எதுக்காக அங்க போறான்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நேரம் ஆச்சு, சத்தத்தையே காணோம். ஏ, நான் வாங்கிட்டேன். என்ன பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க? என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போறீங்க? இன்னைக்கு இந்த வீட்டு ஆட்டைய போட்ட வேண்டியதுதான். என்ன யார் பாத்து?
கையில கிடைச்சது எல்லாத்தையுமே திருட வேண்டியதுதான். அட என்ன அது சத்தம்? ஆஹா, சீக்கிரமா எஸ்கேப் ஆகணுமே, எஸ்கேப் ஆயிரு. எடுத்துட்டு போறானா? என்ன பண்ற பாரு, என்ன பண்றது? இந்த வீட்டுக்குள்ள நாய் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாத. எங்க பாத்தீங்க இருக்கான்னு தெரியலையா? அப்பா, எங்க இருக்க? சிசிமாரு, உண்மையிலேயே நீ பெரிய தைரியசாலி, நான் உன்னை பாராட்டுறேன். பேப்பர்ல எல்லாம் உன் போட்டோ வந்திருக்கு. நல்ல வேலை பண்ண சிசிமாரு. வெரி குட் சிசிமாரு, என் பேரை காப்பாத்திட்ட, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. போட்டும் போட்டும், ரொம்ப புகழ்றீங்களா, எனக்கு வெக்கமா இருக்கு. சூப்பர் சிசிமாரு, உன்னை பத்தி நான் பேப்பர்ல படிச்ச ஊர்ல எனக்கு நீ தான் ஸ்டார். ஓஹோ, தெரியும் தெரியும். கெனிச்சி உண்மையிலே பெருமைப்படுது. அவமா, உண்மைதான். எனக்கு வேற வழியே இல்ல, நானும் ஒரு திருடனை கண்டுபிடிச்சு பேச வைப்பேன். ஒரே ஒரு முதலாளியை வச்சுக்கிட்டு புரிஞ்சிக்காமையே பொழந்துட்டு போறாங்க. நான் நல்லது செய்ய வந்தேன். ஆடைய போட ஓடி போயிட்டு அடிய வாங்கணும். நான் படுத்து கிடக்குறேன். ஆஹா, இவர் பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஒரு போலீஸ் மேலே கைய வச்சுட்டியா? உன்னால அந்த திருடன் என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா எனக்கு ப்ரமோஷன் போச்சு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். கோபப்படாதீங்க ஆபீசர், அவசரப்பட்டுட்டேன். இந்த ஊர்ல திருடனை தேடி தேடி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். எல்லாரும் என்ன மாதிரி நல்லவங்களா இருக்காங்க போல இருக்கேன். இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் இந்த சிசிமாரு தான். அவன நான் பழி வாங்கியே தீரணும், விட மாட்டேன். நான் குண்டா பாத்தியா சிசிமாரு, எல்லாரும் ஒன்னையே பாக்குறாங்க. ஒரு வழிய எடுத்துட்டு போல இருக்கு. பின்னா விடுவனா? ஏ குண்டா சிக்கிட்டே, சார் இவங்க திருடங்க சார், இல்லவங்க இல்ல, நம்பாதீங்க, புடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்னது திருடங்களா? இல்ல சார், இந்த படத்தை கீழ இருந்து ஆபீசர் இவங்க போய் சொல்றாங்க. ஆபீசர் இவங்க திருடுனீங்க. ஆபீசர் டிங்டிங், இந்த ஹட்டோரி இருக்கிற வரைக்கும் எந்த தப்பு நடக்க விட மாட்டான். அடுத்த ஆபீசர் எங்க ஓடுறியோ? டிங்டிங் டிங்டிங் டிங், விட்டுவனா நானே? நீ ரொம்ப மோசமானவன். சிசுமாரு மாதிரி திருடனை புடிச்சா அப்புறம் எல்லாரும் உன்ன பாராட்டுவாங்க. அப்புறம் யுமிகோ வந்து என்கிட்ட பேசுவா. இதுக்காக தானே கியோ இவ்ளோ தேனி பண்ண? சொல்லு கியோ, கேக்குறல்ல சொல்லு. அதுக்காக தான் பண்ணேன். ஏன் இப்படி அலறான்?
கியோ அழாத கியோ, நீ அழுகிறத பார்த்தா எனக்கும் அழுக வருது. என் அருமை கியோ, இவங்களோட பாச மழையில என்னையும் நனைய விட்டு இப்படி வேடிக்கை பாக்குறாங்களே. டிங் டிங். அப்பவே வேண்டான்னு சொன்ன கேட்டியா ஷின்சோ? டிங் டிங். அவனை சிலைய நிக்க வைக்கிற நிஞ்சா டெக்னிக். டிங் டிங் டிங். என்னால அதை கத்துக்க முடியாது. இந்த டெக்னிக்கை நீ கத்துக்கணும்னா அதுக்கு உனக்கு முக்கியமா ஒன்னு இருக்கணும். அதுதான் நம்ம வில் பவர் ஷின்சோ. அதாவது நீ யாரையாவது சரியா நிக்க வைக்கணும்னு நினைச்சினா உன் வில் பவரால அவங்களை முழுசா ஃபோகஸ் பண்ணணும். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? டிங் டிங். என்னாச்சு ஷின்சோ உனக்கு? டிங் 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 டிங். இதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாதுன்னு சொன்னா கேக்குறானா? ரொம்ப நல்லா இருக்கேன்னா. டிங் டிங். யார் அது? இந்த அசிங்கம் உனக்கு தேவையா ஷின்சோ? இப்ப புரியுதா நான் ஏன் இப்ப கத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்? உனக்கு இத கத்துக்கணும் வயசு இருக்கு ஷின்சோ. ஆஹா, தேவதையவே நீ மிஞ்சிட்ட, எவ்வளவு அழகு. இன்னைக்கு உண்மையிலே நீ ரொம்ப அழகா இருக்க யுமிகோ. உண்மையா சொன்னா ஏன் புகழ்ச்சின்ற? அப்படியா? பிரியா இருந்தா வா யுமிகோ, போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம். அப்படியா? நிச்சயமா போல கேமமாக்கி. வாங்க தேவதையே, போகலாம். ஒரு அழகி கூட போறது சந்தோஷமா இருக்கு எனக்கு. அவசரப்பட்டு வாய்விடாத ஷின்சோ, பின்னால நீ மாட்டிக்குவே சொல்லிட்டேன். அதோ பாரு கெனிச்சி வரா, உன்னோட நிஞ்சா டெக்னிக் அவன் மேல யூஸ் பண்ண பாக்கலாம். சைக்கிள் கீழ விழுகிறதுக்குள்ள போய் காப்பாத்தலாம் வா. ஐயோ சந்தோஷமா. எனக்்கு என்ன தெரியும்?
என்ன ஏதோ சத்தம் கேக்குது. டிங் டிங், ஏதோ பிரச்சனை போல இருக்கே. யூமிக்கோ கேனிச்சு நான் காப்பாத்திய தீரணும். நிஞ்சா ஸ்குரில் டெக்னிக். டிங் 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 டிங். ஓஹோ, இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம ஷின்சோ தான் காரணமா? ரொம்ப பச்சிக்கிட்டே டேபிள்ல பாத்தியா? நல்லா பச்சிக்கும் போது சாப்பிட யார வெச்சு போயிருக்காங்க. சூப்பர். அனுபவிச்ச தீரணும். இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இப்பதான் வீடே அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. டிங் டிங். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.